நம்ம ஊர் நெல்லை மேலப்பாளையத்தில் வந்து பைபாஸ் ரோட்டில் வந்து சரவணா ஸ்டோர் இருக்குது. இந்த சரவணா ஸ்டோரோட ஊழியர் வந்து ஒருவர் வந்து ஒரு சின்ன பையன் வந்து பொருளை கீழே போட்டு உடைச்சதுனால அங்கே வந்து வாங்க போன ஒரு பெண்ணை வந்து கையை பிடிச்சி எடுத்துருக்காங்க. ஒரு அத்துமீறலான செயலை வந்து இந்த சரவணா ஸ்டோர் இன்னும் இது மட்டும் கிடையாது, இதே போல் இங்கே வந்து பல விஷயங்கள் வந்து இங்கே வந்து நடந்துகிட்ருக்கு. இதை வந்து மக்கள் வந்து விடக்கூடாது. இப்போ அனைத்து மக்களும் வந்திருக்காங்க. இப்போ அமைப்புகள்லாம் வந்து பேசிகிட்டு இருக்காங்க. ஏசி வந்திருக்காங்க, இன்ஸ்பெக்டர் வந்திருக்காங்க, எல்லோரும் வந்திருக்காங்க. என்ன நடவடிக்கை எடுக்கப்படுங்க நம்ம தான் தெரியும். ஏன்னா இது வந்து ஃபஸ்ட்டு டைமிங் கிடையாது. இப்போ கொஞ்சம் நவலுங்க, நான் கொஞ்சம் நவலுங்க. சம்மந்தப்பட்ட ஆள் யாருண்ணா? யாருமா உங்களை தானா? என்ன என்னம்மா நடந்துச்சு? கொஞ்சம் மூஞ்ச மூடிக்கிடுங்க சொல்லுங்க, என்ன நடந்துச்சுங்கிறத சொல்லுங்க. பேசுறாங்க இந்த சின்ன பையன் இழுத்து கீழே அந்த பையன் கீழே போட்டானா? அந்த பையன் கீழே தள்ளி விட்டுட்டானா? இந்த பிள்ளை தள்ளி போட்டுச்சா? சரி, நீ பார்த்தா கூட அது தெரியும் உங்களுக்கு. அவன் தள்ளல என்ன சொன்னாங்க? அவன் தான் தள்ளி உடஞ்சிட்டு அந்த வெயிட் ரொம்ப வெயிட். அந்த வெயிட் உங்களுக்கு பொருள் தூக்கணும் அளவுக்கு அந்த வெயிட்டான அதை நீங்க தூக்கி பாருங்க. இப்ப எல்லாரும் வந்திருக்காங்க. இதுக்கு கண்டிப்பான முறையில் வந்து காவல்துறை வந்து நடவடிக்கை எடுக்கும். இதுக்கு என்னங்கிறத நம்ம வந்து விட மாட்டோம். ஏன்னா இது வந்து முதல் ட்ரிப்பு கிடையாது. நீங்கள் போங்க, மீதி உள்ளதை வந்து இங்கே உள்ள மக்கள் வந்து கண்டிப்பாக வரல வந்து பார்த்துக்கிடுவாங்க. ஆ யாரு அண்ணா? ஆமாம், இது வந்து முதல் ட்ரிப்பு கிடையாது. இந்த சரவணா ஸ்டோரில் வந்து ஒரு வாட்டி ரெண்டு வாட்டி கிடையாது. அதான் ஊழியர்கள் வந்து கடுமையான முறையில் வார்த்தைகள்லாம் வந்து என்னையே வந்து பேசியிருக்காங்க. நானே வந்து இங்கே வந்து பிரச்சனைகள்லாம் பண்ணியிருக்கேன். இப்போ வந்து ஒரு பெண்ணே வந்து தரவரவாக வந்து பேசியிருக்காங்க. இதை வந்து விடக்கூடாது. காவல்துறை வந்து உடனே நடவடிக்கை எடுக்கணும். இவர் தான் சரவணா ஸ்டோர் ஓனர், பார்த்துக்கிடுங்க. ஆர்எஸ் தேவையில்லாத வேலைலாம் பார்க்கக்கூடாது. வேலையை பாருங்கள், தேவையில்லாத. இப்போ வந்து இன்ஸ்பெக்டர் அம்மா வந்து பேசிட்டு இருக்காங்க. ஐயா வாங்க, இன்னொரு விஷயம் மேடம், இதுன்னு கிடையாது. நிறைய தவறான வார்த்தைகள் இவருக்கு நல்லா தெரியும். இவருக்கு நல்லா தெரியும். இதே போல இந்த மிஸ்யூஸ் வந்து ஒன்னு ரெண்டு பேரை பண்ணல. இப்போ ஏதாவது பேச புறக்கணிப்பது வந்து மிகவும் நல்லது. இதை வந்து மேலப்பாளையம் மக்கள் இங்கே சுற்றி உள்ள மக்கள்லாம் கொஞ்சம் வந்து இது பண்ணிக்கிடுங்க. ஏன்னா இங்கே வந்து தவறான வார்த்தைகள்லாம் வந்து ரொம்ப பேசுகிறாங்க. இப்போ கொஞ்சம் தம்பி, கொஞ்சம் நவலு தம்பி. ஆ அப்பா கொஞ்சம் நவலம்ப்பா, கொஞ்சம் நவல். என்ன சொல்லுறாங்க இன்ஸ்பெக்டர் அம்மா? என்ன சொல்லுவாங்க? நான் பார்க்குறேன் லைன்ல.
அவங்க அதிகாரிகள் இப்போ மேனேஜர் வந்து அந்த இதுக்கு உள்ள நஷ்டடு பொருளை வந்து திருப்பி அந்த ரூபா வாங்கியிருக்காங்க. அந்த அமௌண்ட் வந்து திருப்பி கொடுக்கணும்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. இது வந்து விடக்கூடாது. ஏன்னா இது வந்து இது வந்து தொடர்ச்சியாக வந்து இது வந்து நடந்துட்டுருக்கு. இது மக்கள்லாம் கூட்டணும் வந்து ஒரு நல்ல விஷயம். இதே போல் இந்த எல்லா விஷயத்தையும் வந்து கூட்டணும்னு கேட்டுக்கிட்டேன். இந்த லைவை வந்து பார்த்துருக்கீங்க, எனக்கு கட் பண்ண முடியல. என்ன